ஃப்ளாஷ்பேக்லாம் ஒன்றும் போக வேணாண்ணே, ஃப்ளாஷ்பேக் போனாலும் பொட்டிக்குள்ளே போன பையன் இங்கே வந்துட்டேன் அப்படின்னு நீங்கள் நிற்க போகிறீங்க. அதில் நீங்களே சொல்லுங்கள் என்னான்ட்டு. இந்த ஃப்ளாஷ்பேக்கை நான் தான் சொல்லுவேன். சின்ன வயசில் இருக்கும்போது எங்கள் கிராமத்துக்கு ஒரே ஒரு பஸ்ஸு தான் வரும். அந்த ஒரு பஸ்ஸை நம்பி தான் இங்கே முழு கிராமமே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த பஸ்ஸுக்காக ஸ்கூலுக்கு எங்கிற மாதிரி போகிற சின்ன சிறுசுக, அப்புறம் காய்கறி எடுத்துகிட்டு போகிற ஐட்டம் இங்கே மாமா பெரியப்பா சித்தப்பா இருக்கலாம், அப்புறம் ஆஸ்பத்திரிக்காக போகிற இந்த பெருசுக, இந்த மாதிரி எல்லாருமே அந்த பஸ்ஸுக்காக தான் உட்காந்துருப்போம். சோகமாக உட்காந்துருப்போம். அந்த எட்டு வயலில் தூரமாக ஒரு சத்தம் கேட்கும், பப்பான்னு அடாதான். எல்லார் முகத்துலேயும் அப்படி ஒரு சந்தோஷம். யார் ஓட்டிட்டு வருமா? எங்கள் முருகேசன். அவர் தாங்க எங்களுக்கு கதாநாயக மாதிரி, அப்படி ஹீரோ மாதிரி ஜம்முன்னு இருப்பார். பஸ்ஸை வந்து அப்படி சடார் நிப்பாட்டுவார், எல்லாரும் ஏறிடுவோம். சொன்னால் நம்ப மாட்டீங்க, பஸ்ஸில் பின்னாடி உட்கார இடம் இருந்தால் கூட ஒரு நாள் நான் பின்னாடி உட்காந்து இல்லைங்க. முருகேசன் கியர் பாக்ஸ் பக்கத்தில் உட்காந்துருக்கேன், அவர் மடியில் உட்காந்துருக்கேன், முன்னாடி பேனட்டில் உட்காந்துருக்கேன், எல்லா இடத்துலையும் உட்காந்து நான் அவரையே ரசிச்சுட்டு வருவேங்க. பிளாக்ஷிப் டிவி எல்லாருக்கும் நல்லா இருக்கும்.